என் பொண்டாட்டிக்கு தான் பேய் பிடிச்சிருக்கு. நீங்க பேய் ஓட்டிடுவீங்கல்ல? ஓட்ட மாட்டோம், அனுப்பிச்சிருவோம். எங்க? இதான் மெனு கார்டு. இதுல 4 பேக்கேஜ் இருக்கு. 3 அனுப்பணும்னா 10,000, மாஸ்க்கு 20,000, ஜூபிட்டருக்கு 30,000, சனிக்கு சாரிஜி அங்கே வேக்கண்ட் இல்லை, ஹவுஸ்ஃபுல். உங்களுக்கு எங்கே அனுப்பணும்? என் வீட்டை விட்டு சார். யார் நீங்களா? இவங்க தானா அது? சார் இதுதான் என் ஒய்ஃப், ரெண்டும் ஒன்று தான். வந்ததிலிருந்து வீட்டுக்கு பூஜை பண்ணல, அதான் பார்த்த சர்க்கஸ்ல இருந்து தப்பிச்சு வந்த மாதிரி இருக்காங்க. அப்பா கிட்ட சொன்னா ஊர்ல இருந்து அமைச்சிருப்பாங்கல்ல? அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல, இப்ப காஃபி கொண்டு. ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா. சார் பேய் போயிடுச்சுங்களா? ஓடிடுச்சு. அப்ப திரும்பி வராதுல்ல? மேட் மேக்ஸ் ஜி, மேட் மேக்ஸ் 1 மந்த் கேரண்டி இருக்கு ஜி. 1 மாசம் கழிச்சு திரும்பி வந்தா டாப் அப் பண்ணிக்கலாம். அதுக்கு எவ்வளோ? அது இந்த ஆடி தள்ளுபடிலாம் போக ஒரு 10,000 ரூபீஸ் ஆகும். 10,000? அப்ப பேய் கூட குடும்பம் எடுத்துங்க. இப்போ பேய் போயிடுச்சுன்னு எனக்கு எப்படி தெரியும்? வேணும் டெஸ்ட் பண்ணி பாத்துங்க ஜி. டெஸ்டா? ரூபி ரூபி. அம்மா சார், போன பேய் நீங்களே கூப்பிடுவீங்க போல. சாரி, வலிக்குது ஜி. இது என் வீடு, என்ன கேட்காம உள்ள வந்திருக்கலாம். ஆனா நான் முடிவு பண்ணாதான் வெளியே போக முடியும். உனக்கு என்ன வேணும்? தேவி உடம்புல என்ன பண்ற? பேர், புகழ், கைத்தட்டல், சினிமாவில் நடிச்சா கிடைக்கும்னு நிறைய கனவுகளோடு மும்பைக்கு வந்தேன். 5 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு படம் கிடைச்சது, ராஜ் கண்ணாவோட. எங்கள் 2 பேருக்கும் முதல் படம். அது நடந்திருந்தா நானும் இன்னைக்கு ஸ்டாராக இருந்திருப்பேன். ஏதோ காரணத்தால் எனக்கு கிடைக்கல. கோபம், டிப்ரெஷன், அவசரப்பட்டு என் வாழ்க்கை முடிச்சிட்டேன்.
என் கனவு கனவாவே போயிடுச்சு. ஆனா கடவுள் இப்போ எனக்கு தேவியை கொடுத்துருக்காரு, சான்ஸும் கொடுத்துருக்காரு. இந்த ஒரு படம் போதும் ரூபி யாருன்னு உலகத்துக்கு காட்டுறதுக்கு. நான் இந்த படத்துல நடிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. தேவி மூவியா? நான் ஒத்துக்க மாட்டேன். நான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டேன், இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். நான் தேவியை வீட்டில் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். வெளியில் இருக்கிற ரூபியை நீ டிஸ்டர்ப் பண்ண விட மாட்டேன்.